வெல்கம் டு வில்லேஜ் கவுசேப் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் குறிப்பாக இடுப்பு பகுதிக்கான எக்ஸசைஸ் வீடியோ தான் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஒரு சில சிம்பிள் ஒர்க் அவுட் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்லேயே வந்து நல்ல சேஞ்ச் இருக்கும். கண்டிப்பாக டயட்டு ஃபாலோ பண்ணணும். டயட் இல்லாமல் நீங்கள் வெறும் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது. அது 0% ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஓரளவாவது டயட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டும் செஞ்சு உங்களுக்கு சூப்பராக பலன் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டிலே ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு டயட் தேவைப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கண்டிப்பாக இந்த சொல்லியிருக்க நம்பரில் வந்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும், உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் இடுப்புலேயும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணுறது, வலது பக்கம் அதுக்கப்புறமா இடது பக்கம் 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஒர்க் அவுட், கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சே ஆகணும். இது செய்கிறப்போவே முதல் நாள் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது, ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்ல பெயின் இருக்கும். உங்களால் எந்த அளவு பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு நீங்கள் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. டுவெண்ட்டி கவுண்ட்டு செஞ்சுக்கோங்க. இதில் சொல்ல போகிற எல்லா ஒர்க் அவுட்டுமே 20 கவுண்ட் தாங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது ஒரு 1 வீக்கு கன்னியூவாக செய்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும். 1 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாக ரெடியூஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டயட் இருந்தால் மட்டும்தாங்க நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் ஸ்லோவாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அடுத்த ஒர்க் அவுட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு காலை இந்த மாதிரி நீங்கள் வலது பக்கம் அதுக்கப்புறமா இடது பக்கம் ரெண்டு காலும் இந்த மாதிரி நீங்கள் உங்களால் எந்த அளவு தூக்க முடியுமோ அந்த அளவு இந்த மாதிரி தூக்குங்கோங்க. இதுவுமே 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. நல்ல பெயின் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடைப்பகுதி அதுக்கப்புறமா இடுப்பு எல்லாமே நல்ல பெயின் இருக்கும். பெயின் இருந்தாலும் உடற்பயிற்சியை நீங்கள் எந்த அளவுலையும் நிறுத்தக்கூடாது, அதை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஒரு 7 டேஸாவது கண்டினியூவாக பண்ணுறப்ப தான் அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீயாக படுத்துக்கோங்க. படுத்துட்டு உங்களோட இடுப்பு பகுதியை மட்டும் இந்த மாதிரி மேலே பொக்குற மாதிரி வரும். இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா நம்மளோட இடுப்பு பகுதிக்கு பலம் கொடுக்குற ஒர்க் அவுட். இந்த மாதிரி இடுப்பு பகுதிக்கு பலம் கொடுக்குறப்போ அந்த இடத்துல இருக்க ஃபேட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு பேர்ன் ஆகுது, அந்த இடம் இன்ஜிலாஸ் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தாங்க, 20 கவுண்டு. ஒவ்வொரு கவுண்டும் நீங்கள் இந்த மாதிரி இடுப்பை எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 நம்பர் வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே வச்சுக்கோங்க. இடுப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 கவுண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்த மாதிரியே நம்ம வந்து கீழே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. டோட்டலாக ஒரு 20 கவுண்டு செஞ்சுக்கோங்க. நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட், பெயின் நல்லா இருக்கும். இது அதே மாதிரி உங்களோட கால் பகுதிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதனால் அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட். இதுலேருந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக தான் இதில் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு நீங்கள் இதை செய்கிறப்பவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்த ஒர்க் அவுட்டும் இதே மாதிரி நம்மளோட இடுப்பு பகுதிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் தான். இது என்ன பண்ணுங்கன்னா இதுவும் 20 கவுண்ட் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் கவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கீழே கொண்டு வாங்க. எடுத்த மாதிரியே நீங்கள் கீழே வந்து காலை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட் நீங்கள் செய்யணும். 10 கவுண்ட் மனசுக்குள்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலை கீழே வைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி எடுத்த பொசிஷன்லேயே கொண்டு வாங்க. நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி கீழே கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட் நீங்கள் செய்யுங்க. இதுவுமே உங்களோட இடுப்பு பகுதிக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி தான். அதே மாதிரி ரொம்ப முக்கியம், உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒர்க் அவுட்டால் அந்த பேக் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். பொதுவாக சிசேரியன் முடிஞ்சவங்களுக்கு இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்ட்ரென்தன் ஒர்க் அவுட் எல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ, ஹிப்புக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பேக் பெயின் குறையும். ஏன்னா எனக்கும் சிசேரியன் தான். ஸோ நான் இதுதான் செஞ்சுட்டு இருந்தேன், அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டப்பாக எடுத்துகிட்டு உங்கள் கையை வந்து நீட்டமாக வச்சுக்கோங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஷூட் பண்ணுறப்போ அந்த கேமரா செட் பண்ணது நான் தான், இது கொஞ்சம் கவனிக்கலை. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் படுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு கையை மட்டும் நீங்கள் பின்னாடி நீட்டமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதாவது வலது பக்கம் இடது பக்கம் உங்களோட மேல் பாடி, இடுப்புக்கு மேல் பகுதி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இடுப்புக்கு கீழ் பகுதியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அசைக்கிற மாதிரி இருக்கும். 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக செஞ்சால் போதும், அவசர அவசரமாக பண்ண வேண்டாம், இடுப்பு பிடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மெதுவாக செஞ்சால் போதும். இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி ஒரு 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. இடுப்புக்கு அசைவு கொடுக்குற மாதிரி ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த இடுப்பு பகுதி உங்களுக்கு அசைவு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் இடுப்பு பெருசாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுதான். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட், நீங்கள் இந்த மாதிரி கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நின்றுக்கோங்க. நின்றுட்டு அந்த பார்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கம் காலையும் வலது பக்கம் கால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இடது பக்கம் கால் அந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுவுமே ஒரு 20 கவுண்ட், அதாவது ஒவ்வொரு காலுக்கும் 10 கவுண்ட் வச்சு டோட்டலாக வந்து ஒரு 20 கவுண்ட் செஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்ம இடுப்புக்கு அசைவு கொடுக்குற மாதிரியும் இடுப்பு பகுதிக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்குற மாதிரி தான் நம்ம எல்லா ஒர்க் அவுட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட் இது. பார்க்குறதுக்கு அந்த டாக் ஷேப்பில் நம்ம நின்றுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு காமெடியான ஒரு ஒர்க் அவுட் தான், பட் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லியிருக்க ஒர்க் அவுட்டை அந்த கரெக்டான கவுண்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.